السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் இம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பலவிதமான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். அதில் மிக முக்கியமான பிரதானமான ஒன்றுதான் இந்த இஸ்லாத்தினை அடிப்படை அம்சங்களான கொள்கை விளக்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை நாம் அறியக்கூடிய மார்க்க கல்வி. இந்த மார்க்க கல்வியை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை பல விதத்தில் வலியுறுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான ஒரு முயற்சி முஸ்லிம் சமூகத்திலும் இல்லாமல் இல்லை. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக இந்த சமூகத்திலே பலவிதமான ஏற்பாடுகள் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். அரபு மதரசாக்கள், இன்னும் மக்தப் மதரசாக்கள், ஏனைய இஸ்லாமிய பாடசாலைகள், இஸ்லாமிய முறைப்படுத்தப்பட்ட சர்வதேச ரீதியான பாடசாலைகள் என்ற பெயர்களிலெல்லாம் பலவிதமான மார்க்க கல்வியை கொடுத்து மாணவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய கல்வி திட்டம் ஒன்றை இந்த சமூகத்திலே நடைமுறையில் நம் சமூகத்தவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா மார்க்கம் அதை மிகப்பெரிய அளவுல வலியுறுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில், மன் சலக்க தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்முன், யாராவது ஒருவர் கல்வியை நாடி, மார்க்க கல்வியை நாடி ஒரு பயணத்தை மேற்கொண்டால், சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, அவரை எல்லா சொர்க்கத்துக்குரிய அந்த பாதைக்கு லேசானதாக அவரை ஆக்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அப்ப சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதையை லேசாக்குவதற்குரிய அந்த வழிமுறை மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வதில் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் சமூகத்திலே நாம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் இருந்து வருகிறோம். ஆனா இந்த மார்க்க கல்வியில சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மூழ்கி இந்த மார்க்கத்துக்காக, மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக, அதை பின்பற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பாதிக்கும் மேற்பட்ட நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே வாழ்க்கையை கழிச்சு அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு செல்வதும், இன்னொரு நாள் வியாபாரத்துக்காக நாளை ஒதுக்கிக் கொள்வதும், அந்த தான் வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய நாளில் தனது சக தோழர் அன்னை வீட்டாரான அன்சாரு தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி அவர் மூலமாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்ற அளவுக்கு ஒரு ஆர்வம் மிக்கவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஹதீஸ் நூட்கள்ல, ஃபிக்ஹ் நூட்கள்ல மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு மார்க்க அறிஞராக சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை பத்தி சொல்லும் போது அல் பஹ்ர் என்றுவாங்க, கல்வி கடல் என்று சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு செய்தியை சொன்னதா இருந்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது சம்பந்தமாக என்ன கருத்து சொல்றாங்க, அவர் ஏற்றுக்கொண்டாரா மறுத்தாரா என்று சொல்வதற்கு எந்த அடமொழியை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா வக்கால் அல் பஹ்ர், கடல் சொன்னார். கடல் சொன்னார்ன்னா இந்தியன் ஓசியனோ அல்லது அரபிக் ஓசியனோ கிடையாது, கடல் சொன்னார் என்று சொன்னா அறிவு கடல் இப்னு அப்பாஸ் சொன்னார் அர்த்தம். அதே மாதிரி அவர் ஏதாவது மறுத்து இருந்தா அபாதாத் அல் பஹ்ர் அப்படி வரும். இத வந்து பஹ்ர் வந்து மறுத்து இருக்கிறார், இத கடல் வந்து மறுத்து இருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு மார்க்க கல்வியில மூழ்கி இருக்கிறாங்கன்னா பாருங்களேன். அப்ப இது எல்லாத்தையும் வந்து நாங்க இந்த சமூகத்திலையும் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல கூட கூடுதலான ஆர்வம் ஏற்பட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கான ஆர்வங்கள் தெளிந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க உலக ரீதியான கல்வியில எந்த நிலையில இருக்கிறாங்க?
அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? உலக கல்வி மார்க்க கல்வின்னு ரெண்டா பிரிக்கிறோங்க. பிரிக்கும் பொழுது மார்க்க கல்வி தான் தலையாயமான கல்வி, அதை தான் நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும், அதுதான் சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல சில கல்விகள் இருக்குதே, இது சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு என்ன? இதை நாங்கள் சரியா விளங்கி வச்சிருக்கிறோமா? இதை சரியா நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோமா என்று பார்த்தால் நம்முடைய சமூகம் இதுல பூஜ்யமா இருக்கு என்று சொல்லலாம். அவ்வளவு கவனமே இல்லாம படிச்சா என்ன படிக்காட்டி என்ன என்ற மாதிரி ஒரு பொதுபோக்கான நிலையில் இந்த சமூகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த சமூகம் அதுல இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வலுப்பெற்ற நேரங்கள் எல்லாம் பலவிதமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் மேற்கொண்டார்கள். அது காலம் கடந்து செல்லுகின்ற நேரத்துல எப்படி போச்சுன்னு சொன்னா, மேலே நாடுகளுக்கு அந்த ஆய்வுகளையும் கண்டுபிடிப்புகளையும் தானம் செய்கின்ற அளவுக்கு பறிகொடுக்கின்ற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறியதா இல்லையா? நம்முடைய இரத்த ஓட்டம் உடம்புல எப்படி செயல்படுது கண்டுபிடிக்கிறார்கள் இப்னு சீனாய் அவர்கள். அந்த இப்னு சீனாய் அவர்களே மருத்துவ உலகத்துல ஒரு தந்தையாக அவர் எடுத்து காட்டுதா? இல்ல. ஆனா மருத்துவ உலகத்துல தந்தையாக கருதக்கூடிய வரலாற்று சாதனை படைத்த முஸ்லிம் அரபியர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நிலையெல்லாம் மாறியது. இப்னு பத்தூதா இலங்கைக்கு வந்தார், இலங்கைக்கு வந்தார் என்று நாங்க பெருமையா வரலாறு சொல்றோமே. அவர் வந்து கடல்ல பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு தேசங்களாக ஆய்வு செய்து ஆய்வு செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் என்றது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? இதுல வந்து முஸ்லிம் சமூகத்துல எத்தனை பேர் ஆர்வமாக இருந்தாங்க என்றது நாங்க எத்தனை பேர் விளங்கி வச்சிருக்கிறோம். அதுல கவனம் இல்லை. ஏன் அந்த நிலையை வந்துருச்சுன்னு சொன்னா, நம்முடைய மார்க்க அறிஞர்களும் இந்த மார்க்க கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல ஓரளவு முக்கியத்துவமாவது உலக கல்விக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டா கொடுக்கல. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்த சமூகமாக இந்த சமூகம் இருந்துச்சா இல்லையா? இப்ப என்ன புரியல என்று சொன்னா, பலதரப்பட்ட மொழிகள் பேசுவது அல்லாஹ்வுடைய அட்டாட்சியில் இருக்குது, அது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குரிய ஒரு ஆதாரமாக இருக்குது என்று எடுத்து சொல்லாம அதை எப்படி சொல்லிட்டான், ஆங்கில இங்கிலீஷ் பேசுறான் அது ஹராம், நாங்க பேசக்கூடாது, வெள்ளக்காரன் மொழி பேசக்கூடாது, அவன் ஆட்சி புரியிறான், நம்மளை அடிமையாக்கினான், அவனை எதிர்த்து போராடணுன்றதுக்காக அவன் மொழியை கற்றுக்கொள்ளாம இருக்கிறதா? எந்த அளவுக்கு என்று சொன்னா, நீங்கள் பாருங்கள், வரலாற்றுல இலங்கையில சிங்கள மொழி இருக்குது, சிங்கள மொழிய உயிர்ப்பிக்கக்கூடிய பணியை யாரு செஞ்சிருக்கிறான்னு ஆங்கிலேயர் செஞ்சு வச்சிருக்கிறான். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குதுன்னு பாருங்க செய்தி. சிங்கள மொழியை உயிர்ப்பிக்கிற பணியை, அதனுடைய மூல நூக்களை இலக்கண நூக்களை ஆய்வு செய்கிற பணியை ஆங்கிலேயர்கள் செய்து வைத்து புத்தகங்களை எழுதி அது சிங்கள சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஆக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவ உலகம் யூத உலகம் அதிலே கவனமாக குறியாக இருக்கிறார்கள். கல்வி விஷயத்துல அவங்க சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு யூதனை பொறுத்தளவில் ஒரு யூத பெண் கர்ப்பிணியாக இருந்தால் கர்ப்பிணி பருவத்திலேயே கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, கூடுதலா செய்யணும் என்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. அபகச செய்யணும், மேக்ஸ் செய்யணும், இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்பான். கணக்கு வியாபாரத்துல கணக்கு சொல்லு, எத்தனை பில்ல கூட்டி கழிக்கணும் என்று சொல்லு, எத்தனை கார்ட்டூன், எத்தனை பெட்டி, எத்தனை கண்டெய்னர் போடணும், எத்தனை வெயிட்ல போடணும் என்று கேளு, அதை சொல்லுவோம். இதெல்லாம் நாங்க நம்ம நடைமுறைப்படுத்துவோமா? நம்ம பெண்களுக்கு பிரியாணி எப்படி செய்யணும் என்றதை கேட்டா அழகா சொல்லுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணணும், எப்படி சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை உருவாக்கணும், என்ன மாதிரி நெய் ரொட்டியை போடணும் என்று கேட்டா நம்ம சமூகத்துல அதுல கூடுதலான ஆர்வம் காட்டுறாங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல காட்டுவாங்களா, சயின்ஸ்ல காட்டுவாங்களா, ஆங்கிலத்துல காட்டுவாங்களா, மொழியில காட்டுவாங்களா என்று கேட்டா பூஜ்யமா இருக்குது. அந்த யூத சமூகம் எப்படி திட்டமிட்டு கல்வியை நகர்த்துறாங்கன்னு பாருங்க, மிக நுணுக்கமாக இருக்கிறார்கள். அதனாலதான் அல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவர்களால் உருவாக்க முடிந்தது. சாதாரண விஞ்ஞானியா அந்த அல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற மனுஷன் வச்சு அஞ்சு புஸ்தகத்துல ரெண்டதான் இப்பவும் புரிஞ்சுக்கொள்றான், மூணு புத்தகத்தை அப்படி மூடி வைக்கிறவனும் புரியுது இல்லைன்றான். அவ்வளவு கணக்குல ஆய்வியல் ரீதியான அறிவியல் ரீதியான விஷயங்களை எழுதி நிரூபித்து அந்த அறிவை வச்சுதான் இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பமும் கண்டறியப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு அறிவை வந்து அவங்க விஸ்தீர்ணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நாங்க நீங்க இன்னைக்கு இந்த யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாத்துக்கும் அடிப்படை வித்திட்டவர் யாரு, அல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று சொன்னா. அந்த யூத சமூகம் எப்படி யோசிக்கிறாங்க, கிறிஸ்தவ சமூகம் எப்படி யோசிக்கிறாங்க, அவர்களுடைய மார்க்க கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கல்வியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. நம்ம சமூகம் யோசிக்கிறா, ஆபாத்தா படிக்கிறதுக்கும் அத்த மதரசாக்கு வீட்டுல அனுப்புறது என்ன, உண்மை வந்து கொஞ்ச நேரம் தூங்கி ஏழு மணி பண்றதுக்காக நீ போயிரு, பள்ளிக்கு போய் ஓதி வந்துரு, அதுக்கு பிறமெடுத்து அடிப்பாரே அடிபட்டு வா பரவாயில்லை, ஆனா நீ வீட்டுல இருக்காத தூங்கி ஏழு மணி என்று சொல்லி அனுப்புறாங்க. மதரசாக்கு யாராவது ஒரு ஆலிம் அனுப்புறதா இருந்தா நல்ல படிக்கிறவன் நல்ல ஒழுக்கமானவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, பெரும்பாலும் யார் அனுப்புறாங்க, வீட்டுல எவன் கூடுதலா சேட்டை பண்ணுவானோ,
ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டானோ, இப்படி திரும்பினா ஆண்டனாக்கு மேல, இப்படி திரும்பினா கட்டிலுக்கு மேல எவன் இருப்பானோ அவனதான் தூக்கி விரட்டி அனுப்புவாங்க மதரசாக்கு. படி அங்கேயாவது போன நீ இரு, நிம்மதி எங்களுக்கு இருக்கலாம் என்று சொல்லி ஒரு நிலையை ஏற்படுத்துறோமா இல்லையா? நல்ல மேட்ச்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிற, ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கிற, ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கிற மாணவ மாணவிகளை தெரிவு செய்து அவர்களை மார்க்க அறிஞர்களாக உருவாக்கி இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக அவர்களை மாற்றணும் என்ற ஒரு எண்ணம் இந்த சமூகத்துல இருக்குதான்னு கேட்டா இல்ல. காரணம், உலக கல்விக்கு நமக்கும் ரொம்ப தூரம் நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ கேட்டாங்க? அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வரிஸ்கன் தய்யிபா, பயனுள்ள கல்வி வேணும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்துக்கும் அது பயனளிக்க வேண்டும், இது உலகத்துக்கும் பயனளிக்க வேண்டும் என்று கேட்டார்களா இல்லையா? நபிமார்களுடைய நிலையை பார்த்தா எப்படி காட்டுவாங்க? எழுது படிக்கவே தெரியாதாக்கள் மாதிரி காட்டுவாங்க. நபிமார்களை எப்படி காட்டுவாங்க சொன்னா, உலக கல்வி அவங்களுக்கு மந்திக்கு லொஜிக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன சிந்தனையும் தெரியாது, ஏனமோ அல்லாஹ் சொல்லி தரது அப்படியே மனப்பாடம் செஞ்சுட்டு வந்து அப்படியே பேபேன்னு சொல்லி போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியா இருந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பத்துல எல்லாம் உருவாக்குற நேரத்திலே அல்லாஹ் ஆதம் அஸ்மாவுல்லாஹ், ஆதமுக்கு எல்லா விதமான பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததா சொல்ற ஆசிரியர் யாரு? அல்லாஹ் ஆசிரியராக இருக்கிறார். ஆதம் நபி ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுடைய தன்மைகள், அதனுடைய உருவாக்கம், அதனுடைய ஏற்பாடு, அதனுடைய பயன்பாடுகள் அனைத்தும் அவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான் என்று சொன்னா, அவர் ஒரு அறிவாளியா இருந்ததுனாலதான் நாங்க இன்னைக்கு எல்லா பொருட்களையும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஜீன்ஸ் இருந்தாலும் அப்படியா இருக்கு, பரம்பரை பரம்பரையா வந்து சேருது. அவர் ஒரு அறிவாளியாக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா, அவருக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு தாவா பணி பொறுப்பை கொடுத்துட்டு அந்த சமூகம் அழிக்கப்பட போற செய்தியை சொல்லிட்டு ஒரு கப்பல் அல்லாஹ் தயாரிக்க சொல்றான். எப்படி கப்பலை தயாரிக்கலாம்? ஒன்றுமே எழுத படிக்க தெரியாது, எந்த விதமான ஒரு தொழில்நுட்பமும் தெரியாதுன்னு சொன்னா எப்படி அவர் கப்பலை தயாரிப்பாரு? அல்லாஹ் சொல்றான், வஸ்னைல் ஃபுல்க பி ஆயுனினா வ வஹீனா, கப்பலை வந்து நம்முடைய கண்காணிப்புல நடக்கவும் வேணும், நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யவும் வேணும். சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யறதா இருந்தா இது தொழுற இபாதத் செய்யற ஒரு வேலை கிடையாது, இது ஒரு தொழில்நுட்பம். ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட போகுது, அதுல ஒரு சாரார் இந்த கப்பல்ல யாரு பாதுகாப்பு பெறுவார்களோ அவர்கள் தான் காப்பாற்றப்பட போறார்கள் என்று சொன்னா, ஓசியன் கேட்ல உருவாகின டைட்டன் மாதிரி இருக்குமா அது? அல்லது மூழ்கி போன டைட்டனிக் கப்பல் மாதிரி அது இருக்குமா? அது பலமானதாக தரமானதாக இருக்கணும். அனைத்து மக்களையும், அனைத்து இனங்களையும், பாதுகாக்கப்பட்ட மக்களையும், எல்லா மிருகங்களையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலா இருக்கணும் என்று சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாரு, அவர் எவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தில் இருந்திருப்பாரு, சிந்தித்து பாருங்கள், சிந்திக்க வேண்டிய தருணங்கள். அதே போன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுலைமான் நபி அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தா, சுலைமான் நபியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகப்பெரிய ஆட்சி செஞ்சாங்க தானே, மிகப்பெரிய ஒரு பலமான ஆட்சி, அவர்களுக்கு எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தாங்க. அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? மக்களை எல்லாத்தையும் அழைச்சி அவங்களுக்கு எல்லா வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறத அறிவிக்கிறாங்க, பிரகடனப்படுத்துறாங்க. எப்படி பிரகடனப்படுத்துறாங்கன்னா, யா ஐயுன் நாஸ், மக்களே, உள்ளென்ன மந்திக்க தயிர், எங்களுக்கு பரவ மொழி கற்றுத்தரப்பட்டுள்ளது. எதுக்கு பரவ மொழி? எங்களுக்கு ஆங்கிலம் படிக்க சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஜப்பனீஸ் படிக்க சொன்னா கஷ்டமா இருக்குது, பிரெஞ்சு படிக்க சொன்னா கஷ்டமா இருக்குது, ஆனா வெளிநாட்டுக்கு ஓட சொன்னா, துபாய்க்கு ஓட சொன்னா ஓடி போறான். ஏன் உல்லாசம்? உல்லாச வாழ்க்கை இலங்கையில வந்து குடும்பம் கட்டுப்பாடு அதிதண்டலா இருக்கும், அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகணும் என்று சொன்னா மத்திய கிழக்கு நாடுக்கு ஓடி போறான். இதே வந்து நீ தொழில்நுட்பத்துல எல்லா நாட்டிலையும் சீரழிவு தான் இருக்குது. தொழில்நுட்பத்தோட, அறிவோட, வளர்ச்சியோட, இந்த நவீன கால விஞ்ஞானத்தோட ஒத்து போற ஒரு நாட்டுக்கு போய் அதுல நீ ஒரு முன்னேற்றத்தை பண்ணி அதுல பயன்பாடு இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு தருவியாண்டு கேட்ட தரமாட்டேன் என்றான். ஏன் அந்த நிலைக்கு போறான்? இவன் யோசிக்கல. ஆனா சுலைமான் நபி அவர்கள் உள்ளிம்னா மந்திக்க தயிர், பரவ மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது, ஊத்தினா மின் குள்ளி செய், எங்களுக்கு எல்லா வசதியும் தரப்பட்டுள்ளது, நீங்க வசதியை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட கேட்க தேவையில்லை, எல்லா வசதியும் நமக்கு தரப்பட்டுக்குதுன்றாங்க. வசதியானவர்களாக, பணக்காரர்களாக, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சிக்குரியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும் போது சுலைமான் நபி அவர்களுக்கு நாங்க கவச ஆடை, அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தோம் என்றாங்க. போர்க்களத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடை முறை தான் இரும்புலே ஆடை தயாரிப்பாங்க. அந்த காலத்தில் நேருக்கு நேர் தானே போர், ஒளிஞ்சு நின்று அடிக்கிறது கோழைத்தனமான போர் தான் இன்னைக்கு நடக்குது. நேருக்கு நேர் இருந்து மோதக்கூடிய ஒரு போர், என்ன போர்? அந்த காலத்தில் இருந்த போர். அதுல உயிர்களை தப்ப வச்சு கொள்ளணும் என்று சொன்னா, குறைந்த சேதத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் என்று சொன்னா, காயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கவச ஆடை மூலமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
இந்த நிலை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்பு வரைக்கும் உள்ள உலகத்துல எந்த போர்க்களத்திலும் இருக்கவில்லை. முதல் முதலாக இந்த தொழில்நுட்பத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு கட்டு கொடுக்கறான்? சுலைமான் நபிக்கு. அல்லாஹ் வஹி மூலம் சில ஏற்பாடுகளை சொல்லுவான், அதை செஞ்சு முடிச்சு அந்த தொழில்நுட்பத்தை சரியா நிலைநாட்டி அது ஆர்வமாக அதை விளங்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து ரிசல்ட் கொண்டு வர்றாங்களே நபிமார்கள் அறிவாளிகள் இப்படி இருந்தாங்க. நமக்கு என்ன சொல்லத்தரப்பட்டுச்சு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, நாங்களே எழுத படிக்க தெரியாம இருந்தா பரவாயில்லை என்ற மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லி காட்டி ஒரு விதமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத படிக்க தெரியாம இருந்தது வந்து இந்த அவங்களுக்கு அல்லாஹ் திட்டமிட்டே அல்லாஹ் அந்த நிலையை ஏற்படுத்துறார். அவங்களா வந்து ஆர்வம் காட்டாம எழுத படிக்கிறது தேவையில்லைன்ற ஒரு நிலையில இருக்கல, அது அல்லாஹ் தஆலாவே தானாக ஏற்பாடு செய்யறான். ஏண்டா அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குற முஹம்மது நபிக்கு, ரசூலுல்லாவுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது, லா நபி பாதி என்றாங்க ரசூலுல்லா, எனக்கு பிறகு நபி இல்லை, உலகம் அழிக்கப்படும் நாள் வரைக்கும் ஒரு அத்தாட்சியாக குர்ஆன் திகழ வேண்டும், அந்த அத்தாட்சியாக இருக்கக்கூடிய குர்ஆனை எழுத படிக்க தெரிந்த முஹம்மது நபி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டு அவருக்கு எழுத்தறிவு வழங்கப்பட்டு அவர் உலகத்திலே ஒரு கல்வியாளராக இருந்து இந்த குர்ஆனை மக்களுக்கு கொண்டு சென்றிருந்தால் முஹம்மது நபி உருவாக்கிய ஒரு நூலாக திருக்குர்ஆன் திகழுமே தவிர அல்லாஹ்வுடைய வேதமாக அது திகழுமா? இதுக்காக அல்லாஹ் வேணும் என்ன அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த எழுத்தறிவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுக்கல, இது நாங்கள் கற்பனையாக சொன்ன விஷயம் அல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது வமா குந்த தத்லு மின் கபலிஹி மின் கிதாபின், முஹம்மது நபியே நீங்கள் இதற்கு முன்னால் எந்த வேதத்திலும் வாசிக்க கூடியவராக இருந்தவில்லை, வலா தஹத்து பியமீனிக்க, உங்களுடைய வலது கரத்தால் நீங்கள் இனிமேல் எழுத போவதும் இல்லை, உங்களுக்கு எழுத தெரியல வாசிக்க தெரியல, அது ஒரு தகுதி இல்லாத நிலை என்று கேட்டால் தகுதி இல்லாத நிலைதான். ஆனா முஹம்மது நபியை பொறுத்த அளவுக்கு அது தகுதி இல்லாத நிலையா? தகுதி இல்லாத நிலை அல்ல, அது இறை தூதர் என்ற தகுதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்றதனால் அல்லாஹ் சொல்றான் இதன் நர்த்தாபல் முபத்திலூன், நீங்க மட்டும் அறிவாளியா இருந்து இந்த குர்ஆனை சொல்லி கொடுத்துறீங்கன்னு சொன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது முஹம்மதுடைய சரக்கு, இது அல்லாஹ்வுடைய சரக்கு இல்ல, முஹம்மது என்ற அறிஞருடைய சரக்கு. முஹம்மது என்ற ஒரு நபர் அறிஞராக திகழ்ந்திருப்பாரே தவிர திருக்குர்ஆன் அறிவியல் பூர்வமான ஒரு வேதம் என்று திகழ்ந்திருக்காது. இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் அல்லாஹ் திட்டமிட்டு என்ன செய்யறான்? முஹம்மது நபிக்கு எழுத படிக்க கொடுக்கல. ஆனா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அருளின குர்ஆன்ல எந்த அளவுக்கு இதை வலியுறுத்துறான் என்றால் முதல் அத்தியாயம் இறங்குது குர்ஆன்ல. இறங்கும் போதே அல்லாஹ் என்ன சொல்றான்? இக்ரா தான், ஓதுவீராக வாசிப்பீராக. நம்ம ஆக்கள் வாசிக்கிறோமா? குர்ஆன் வாசிக்கிறது ஒரு விதமா இருக்கும், ரமலான்ல கொஞ்சம் கேஸ் ஏறி சூடேறி ஓதுவோம், ஆனா ரமலான் அல்லாத காலங்கள் அது அப்படி இறங்கும். பொதுவாக வாசிக்கிற பழக்கம் நம்ம சமூகத்தில் இருக்குதா? வாசிப்பு ஒரு மனுஷன் முழுமைப்படுத்தும் என்று சொல்றாங்களா இல்லையா? வாசிப்பதனால் பல செய்திகளை நாங்கள் விளங்கி கொள்ளலாமா இல்லையா? நுணுக்கமாக சிந்திப்பதற்குரிய வழிகாட்டு மேலையா வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? ஒரு புத்தகத்தை பார்த்து வாசித்தா கொட்டாய் போகுதா இல்லையா? தூங்குறதுக்கு வேணுமெடா வாசிப்பான், எனக்கு தூக்கம் போவாது, வாசித்தா தூக்கம் போகும், அதனால தூக்கம் வரும் வரைக்கும் வாசிக்கிறேன் வாசிக்கிறானே தவிர உண்மையிலே தூங்குற நேரத்தில் வாசிக்கவே கூடாது. அந்த டைம்ல வாசிக்கிறது உங்களோட மூளையில ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். பயணத்துல வாசிக்க கூடாது, அது வந்து உங்களுடைய உள்ளத்துல மனசுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா பொதுவா வாசிக்கிற பழக்கம் இருக்கணும், அதுதான் நம்ம சமூகத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டர். அல்லாஹ்வுடைய ஆர்டரே அதுதான். அல்லாஹ் சொல்றான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி எழுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னா பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், நூன் என்று அல்லாஹ் சொல்லி வல் கலம் என்றாம் பேனை மீது சத்தியமாக, அவர்கள் விரித்து வாசிக்கின்ற ஏடுகள் மீது சத்தியமாக. ஏட்டுக்கும் பேனைக்கும் அல்லாஹ் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தான்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அதுக்கு ஒரு கண்ணியம் உண்டு, அதற்கு ஒரு மதிப்பு உண்டு, எழுத்தறிவுக்கு ஒரு தகுதி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த கல்வி நிலையில இந்த சமூகம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம்ம சமூகம் ரொம்பவே பின்தங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கல்வி விஷயத்துல 5ஆம் ஆண்டு புலமை பரிசியல் அந்த கல்விக்காக நம்ம சமூகம் கொடுக்கிற முயற்சி ஓலவலுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏலவலுக்கு கொடுக்க மாட்டாங்க, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய விளைவு யூனிவர்சிட்டி உயர்கல்வி என்ட்ரன்ஸ்ல நம்ம சமூகம் 1% அப்படியே நிக்குது. அது தாண்டி போகல, அந்த 1% நிறைப்பது கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள். இந்த நிலைக்கு காரணம் என்ன? உயர்கல்வியா? அது வாப்படை வியாபாரம் இருக்குது, பிசினஸ் இருக்குது, எனக்கு எதுக்கு படிப்பு? நம்முடைய பரம்பரையில வந்த ஜீன்ஸ்ல வந்ததுதான் வியாபாரம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா?
மருத்துவ துறையில் நம்ம சமூகத்தில் இருப்பவர்கள் 4.4% என்ற அளவுக்கு குறைந்த மட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனா ஒரு பொம்பளை புள்ளை ஒருத்தர் பிரசவிக்கும் நேரத்தில் நம்முடைய மனைவிமார்கள் பிரசவ வலி ஏற்பட்ட உடனே ஒரு வெக்க உணர்வு ஒரு ரோச உணர்வு வருது பாருங்க நம்ம சமூகத்துக்கு. டிசோய்ஸாக்கு கொண்டு போகணுமா, காசலுக்கு கொண்டு போகணுமா, சிங்கள டாக்டர்மார்கள் வந்து பார்ப்பாங்களா, ஆண் டாக்டர்மார்கள் வந்து பார்ப்பாங்க, இவங்க வெக்க ரோசம் வருது பாருங்க. இந்த ஆம்பளைக்கு இந்த வெக்க ரோசம் எதுக்கு வரணும்? நீ கல்வியில் ஒரு சமூகத்தை உருவாக்காமல் நீ இருக்கிறாய், அந்த நேரத்தில் உனக்கு அந்த ரோசம் வரணும். வந்தால் கல்வியிலே மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்க முடியும். இந்த சமூகத்துல கல்வியை எப்படி நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, சம்பாதிக்கத்தானே கல்வி, அம்பிஷனை கேட்பாங்க ஒரு பிள்ளைகிட்ட, படிச்சு என்ன ஆகணும்னு கேட்டா டாக்டர் ப்ரொக்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்பிஷனுக்கு பின்னால காரணம் சொல்லுவாங்க, நான் படிச்சு நிறைய சம்பாதிக்கணும். இது அப்படி அப்படியே தொடர்ச்சியா வரும் பாருங்க, படிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு வரும். படிச்சு சம்பாதிக்கிற படிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? சம்பாத்தியம் என்பது படிப்புல வரதா? அது ரிஸ்க் அல்லாஹ் தர்றது. அல்லாஹ் யபஸுத்து ரிஸ்கலி மை யஸாம் வயத்துதிர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பான், நாடியவங்களுக்கு குறைச்சு கொடுப்பான். எவன்டையும் டேலண்ட்ல எவனும் உழைப்பது கிடையாது, அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், அந்த ரிஸ்கை சாப்பிடுற முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில நமக்கு ஒரு அளவுக்கு இது வருமே தவிர, நாம முயற்சி செஞ்சதுனால தானே நமக்கு கிடைக்குதுன்ற ஒரு நிலைப்பாடு இஸ்லாம் சொல்லுதா? சொல்லல. ஆனா படித்தால் சம்பாதிக்க முடியும் என்ற மனோநிலை குழந்தை பருவத்திலே நாங்கள் ஊட்டுகின்றோமே, என்ன நினைக்கிறான்? படிச்சு சம்பாதிக்க சம்பாதிக்க தானே வேணும், அதுக்கு ஷார்ட்கட் வழி இருக்குது. என்ன? ஒன்று, வாப்பட வியாபாரத்தை கண்டினியூ பண்றது. பஜார்ல வாப்ப வியாபாரம் பண்றாரு, அவர் திறமசாலி, அவர் சகலகலா வல்லவன், பிசினஸ் வியாபாரத்துல வித்வான். அந்த வித்வானிடம் இருந்து நான் பரம்பரையாக அந்த வியாபாரத்தை நான் தொடர்ச்சியாக செய்தால் சாப்பிட வழி கிடைக்கும். இப்படிதான் யோசிக்கிறான். சாப்பிட ஒரு காரை எடுக்க, ஒரு வீடை கட்ட, ஒரு பங்களாவை கட்ட, நல்ல ட்ரெஸ் பண்ண, நல்ல உல்லாசத்துல இருக்க, இதுக்குதான் கல்வியான நினைக்கிறான். இன்னொரு சாரர் என்ன நினைக்கிறான்? அதுக்குதான் நம்ம பரம்பரை தொழில் ஒன்றிக்கு, ஆட்டோ தொழில், ஓட்டு வண்டா எல்லாரும் ஆட்டோவை, நானும் ஆட்டோக்காரன், நீனும் ஆட்டோக்காரன், எல்லாரும் சேர்ந்து ஓட்டு வண்டா ஆட்டோ வேண்டி பாட ஸ்கூலுக்கு போற டைம்ல எப்ப நல்லா ஆட்டோ தானே பிடிக்க போறோம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கப்படுகிறது. அடுத்தது ஒரு சாரர் என்ன பண்றாங்க? மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஓடுறாங்க. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஓடி அங்க சம்பாதிச்சு அங்க மார்க்கத்தையும் இழந்து மானத்தையும் இழந்து வருமானமும் இல்லாம படிக்காத கூழ்முட்டைகளுக்கு அடிமைகளாக தலை வணங்கி இவன் இருந்து சம்பாதிச்சு வர்றானே, இதுல சமூகத்துக்கு ஏற்படுத்துற பாதிப்பு என்ன தெரியுமா? இந்த சமூகத்துல கொள்கை ரீதியான புரட்சியை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு பாதிப்பாக இருக்குது. ஒரு செய்தியை சொன்னா புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த சமூகத்துக்கு? இதை புரிய வச்சு, அதை சொல்ல வச்சு, அதுல ஆர்வம் காட்டி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்துறோம். ஏன் சிரமப்படுகிறோம் என்று சொன்னா, கல்வி மட்டம் கீழே இருக்குது. கல்வியில வந்து நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இல்ல. இந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் போதை பழக்க வழக்கத்துக்கு தற்போது அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த வீட்டுல எந்த ஐஸ் குடிக்கிறவன் இருக்கிறான்னு தெரியாது. ஐஸ் என்ற ஒரு பேர்ல மக்களை நாசமாக்கக்கூடிய ஒரு போதை வஸ்து வந்து எல்லாத்தையும் நாசமாக்குது. சிகரெட் குடிக்க பழகுற நேரத்தில இருந்து அந்த போதை பொருளுக்கு அடிமையாகிறான், எவனையும் பார்க்க முடியாது. ஒரு அறிவுரையை சொல்லிக் கொள்கிறேன், நன்றாக அதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தா மெடிக்கல் சர்டிபிகேட் ஒன்று கட்டாயமா மாப்பிள்ளை கிட்ட எடுங்க. நம்மளுடைய முன்னேற்பாடு தான், திருமணம் முடிச்ச பிறகு ஐஸ் அடிச்சான சொல்ல வரீங்க. நம்ம முன்னேற்பாடாக இவன் போதை பழக்கத்துக்கு அடிமையானவனா இல்லையான்றதை தற்போது வெளிப்படையாக கண்டறிய முடியாது. அதனால ஒரு மருத்துவ சான்றிதழை பெற்று திருமணம் முடியுங்க. அவன் அதெல்லாம் தர முடியாதுன்னா நீ போடான்னு அனுப்பிவிட்டுருங்க, நீ மாப்பிள்ளையாக தேவையில்லை. இதை ஏன் சொல்றோம் தெரியுமா? அந்த அளவுக்கு போதை பொருள்ல இந்த சமூகம் அடிமையாகி கொண்டு போகுது. அப்ப என்ன ஒரு மறுமலர்ச்சி இருக்குதா? கொஞ்சம் பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, அந்த படித்தவங்களாவது இந்த சமூகத்துக்கு கல்வியாளர்களாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துறாங்கன்னு பார்த்தா அவன் சம்பாதிக்கிறதுல கவனமா இருக்கிறான். ஒரு சாதாரண ஒரு படித்தவன் ஒரு டாக்டராக மருத்துவராக இருக்கக்கூடியவங்க போயிட்டு கேளுங்களே, ஒரு சமூக சேவை அவன் ஏதாவது நடக்குமா? இந்த சமூகத்துக்கு ஒரு உதவி செய்யறானா? அவனுடைய கல்வியால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்றானா? ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான். அரசியல் தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு கல்வியால் செய்த சாதனைகள் என்ன? நான் அறிந்த விதத்தில் 2 அரசியல்வாதிகள் இந்த சமூகத்துக்கு கல்வியிலே ஓரளவு தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். தற்காலத்தில் இந்த கடந்த சமீப கால வரலாற்றில் அசுரப் என்றவர் என்ன பண்ணாரு? அந்த ஒளிவில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அது மிகப்பெரிய ஒரு சமூகத்துக்கு கல்வி ரீதியான ஒரு போராட்டம், மறுமலர்ச்சி. இரண்டாவதாக இஸ்புல்லா என்பவர் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார், அதை திறக்க முடியல. அதுக்கு அரசியல் ரீதியான சதித்திட்டங்கள் போச்சு. இந்த 2 முயற்சிகளை தவிர கல்வியாளர்களை உருவாக்குகின்ற முயற்சியிலே பரம்பரை அரசியல் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்?
ஆரம்ப காலத்துல பதியுன் மஹமூதாக இருந்தாலும் டிவி ஜாயாவாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு கல்வியிலே ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சாயிதா கல்லூரி போன்ற கல்லூரிகளை உருவாக்கினார்கள். அந்த கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய பாடசாலை கீதத்துல இருக்கிற அந்த தத்துவமாவது அவர்களுடைய பாடசாலை கல்வியில இருக்குதான்னு கேட்டா மாறுது. சைரா காலேஜ் மட்டும் சொல்லல, பொதுவாக எல்லா பாடசாலைகளையும் சொல்றேன். ஆனா சைரா காலேஜ்ல அந்த பாடசாலை கீதத்துல என்ன சொல்லிக்கிறா தெரியுமா, யா ரப் அல்லாஹ் லமிவல் கௌமி. அவன் பாடசாலை கீதத்துக்கு எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க, லி ஹயாத்தில் இல்மி வத்தீனி, அது ஒரு ராகமா சொல்லுவாங்க, லி ஹயாத்தில் இல்மி வத்தீனி. என்ன சொல்றாங்க, இந்த கல்வி எதுக்கு உருவாக்குறோம் தெரியுமா, ஹயாத்து தீன், மார்க்கத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு. ஹயாத்துல் இல்ம், நாங்க கல்வியை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு, இது ரெண்டுக்கு தான் நாங்க இந்த கல்வி நிறுவனத்தை வச்சிருக்கிறோம் என்றான். இந்த தத்துவம் ஆரம்ப கால நம் முன்னோர்கள் தலைவர்கள் யோசித்திருக்கிறார்கள், ஆனா அது உயிர்ப்பித்தார்களா, அதை நடைமுறையில கொண்டு வந்து ஒரு மறுமலர்ச்சியை ஏற்பட்டு நம்ம சமூகத்துல எந்த ஒரு மட்டத்திலும் கல்வியாளர்களை உருவாக்க முடியுமான ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாண்டே இல்ல. அதுக்கு அரசியல் தலைவர்கள் காரணம், மார்க்க அறிஞர்கள் காரணம், கல்வியிலே ஆர்வம் சரியாக காட்டுவதற்கான ஒரு வழிகாட்டல் இந்த சமூகத்திற்கு வழங்கவில்லை. பல விதமான திட்டங்கள் எல்லாம் அமுல்படுத்துவாங்க, அந்த திட்டம் எண்டுவாங்க, இந்த திட்டம் எண்டுவாங்க, அப்படி செய்ய போறோம் எண்டுவாங்க, இப்படி எல்லாம் பாருங்க, பைத்துல் மாலோட சம்பந்தப்பட்டிருக்கும், எல்லாம் ஜகாத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், எல்லாம் சதக்காவோட சம்பந்தப்பட்டிருக்கும். பொக்கெட்டால போற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. காரணம் என்ன, இந்த உலக கல்வியில எவன் படிச்சா என்ன படிக்காட்டின நமக்கு வருமானம் வருது, நம்முடைய ரேசிங் கவர் ஆகுது, இது இருந்தா போதும் என்ற ஒரு மனோநிலையில இந்த சமூகத்தில் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னா இது மாற்றி அமைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தகுதியை ஏற்படுத்தக்கூடிய இந்த கல்விக்கு அல்லாஹ் சொல்கிறான், கல்வி படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். பாயிண்ட்களை கவனிங்க, படித்தவனும் படிக்காதவனும் சமம் இல்லை. இன்னமா யக்ஸல்லாஹ மின் இபாதில் உலமா என்று அல்லாஹ் சொல்கிறான், நமது அடியார்களில் அல்லாவை அஞ்சுபவர்கள் கல்வியால் படித்தவன் தான் அல்லாவை கூடுதல் அஞ்சுமா அல்லாஹ் சொல்கிறான். கவனியுங்கள், அல்லாஹ் தஆலா படித்தவர்கள் அல்லாவை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவர்கள் வானத்தையும் பூமியையும் எவ்வாறு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை சிந்திப்பார்கள். அல்லதீன யஸ்குருன அல்லாஹ் கியாமம் வ கஊதம் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன மா ஹல்க ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வான பூமி எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் படுத்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப் என்றான் அல்லாஹ், படிப்பினை பெறுபவர்கள் லுப்புள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எங்கே அந்த அறிவாளிகள், எங்கே அந்த மகான்கள், எங்கே அந்த வித்வான்கள்? இந்த சமூகத்தில் கல்வி ரீதியான ஒரு புரட்சி ஏற்பட வேண்டுமா இல்லையா, சமூக ரீதியான ஒரு புரட்சி ஏற்பட வேண்டுமா இல்லையா? பிரபல்யமான பாடசாலைகளுக்கு மாணவ மாணவிகளை சேர்த்து கொள்ள சென்றால் என்ன பாடுபடுத்துறாங்க, எத்தனை லட்சம் தரணும் என்று லஞ்சம் கேட்கிறாங்க, லஞ்ச பேர்வழிகள், அல்லாஹ்வுடைய லானத் தரங்கக்கூடிய லஞ்சத்தை வாய் திறந்து பகிரங்கமாக கேட்கிறார்கள். பிரபல்யமான பாடசாலைகள் கேட்டா கேட்டா அபிவிருத்திக்கு கேட்க, அபிவிருத்திக்கு நீ பண்ணு, நீ இந்த சமூகத்துக்கு எதை அபிவிருத்தி பண்ணினாய்? கல்வி நிறுவன உரிமையாளர்களிடம் கேட்கிறேன், கல்வி பாடசாலை அதிபர்களிடம் கேட்கிறேன், நீ என்ன இந்த சமூகத்துக்கு பண்ணினாய் சொல்லு. நீ புடுங்க பார்க்கற, புடுங்கிறது வேலையா, அது வேற வேற தொழில செய், நீ வியாபாரத்துல செய், உன்னோட பரம்பரை வியாபாரம் என்று சொல்கிறாயே அதுல செய். இந்த சமூகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறைய இந்த சமூகத்தை அடாவடித்தனம் பண்ணி பொருளாதாரத்தை சூறையாடி நாசமாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மட்டத்திலையும் ஆக்கல் செஞ்சு கொண்டு போறாங்க. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும், சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். மார்க்கத்தை கற்றவர்களுடைய பொறுப்பு, உலமாக்கள் அறிஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் எழுந்து நின்று இந்த கல்வி திட்டம் சம்பந்தமாக சரியாக சிந்தித்து இந்த சமூகத்தை வழிநடத்தாவிட்டால் அரசாங்கம் தீர்மானங்கள் எடுப்பான். அந்த தீர்மானங்கள் எடுக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு, சட்ட ரீதியாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கோ, கொள்கை ரீதியாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கோ, அல்லது சமூக ரீதியாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கோ ஒரு குரல் எழும்பாது. அந்த குரல் இல்லை என்று சொன்னால், கல்வியாளர்கள் இல்லை என்று சொன்னால், முஸ்லிம் சமூகம் அல்லாதான் நம்முடைய இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான கொள்கையை பகிரங்கமாக நாங்கள் வாய் திறந்து சொல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் ஆக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் மார்க்க கல்வி முக்கியம், அதான் நம்பர் ஒன், அதான் மறுமையில நம்மளை வெற்றி பெற செய்யும். அதுல சரியான பாதையில போற மாதிரி இந்த உலக கல்வியிலையும் நாங்கள் சரியான ஒரு பாதையை அமைத்து கொண்டு அதை சரியாக புரிந்து கொண்டு கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை நாம் செய்ய வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா.